கோவை ஜூபிட்டர் கம்பெனியில் மாத சம்பளத்திற்கு நடிகராய் சேர்ந்த எம்எம்ஏ சின்னப்பதேவர் வேணுகானம் திரைப்படத்தில் சிறிய வேடத்தில் தோன்றினார். அடுத்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதன் முதலாக கதாநாயகனாக தோன்றி நடித்த ராஜகுமாரி, மோகினி, மங்கையர்கரசி உள்ளிட்ட படங்களில் நடித்து நடிகராக உருவெடுத்தார் சின்னப்பதேவர். மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் மர்மயோகி, மதுரை வீரன் படத்தில் நடித்து சிறந்த நடிகராக புகழ்பெற்றார் அவர். டாக்டர், என்னது? தயவு செஞ்சு இங்க வாங்க. கதவை திறங்க, பூரா உண்மையும் சொல்றேன். முடிய, இவ்வளவு தூரம் சொல்லியாச்சு, இன்னும் என் மேல சந்தேகமா? அந்த முகமூடி திருட யாருன்னு தெரிய வேண்டாம். தெரியணும். அப்ப கதவை திறங்க சொல்றேன். அதுதான் எங்கிட்ட நடக்காது. அப்ப நானும் சொல்ல மாட்டேன். வேண்டாம் டாக்டர். திறக்கதவை. நடிகராக தமது திறமையை வெளிப்படுத்திய சின்னப்பா 1955 தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தை துவக்கினார். இந்நிறுவனம் மூலம் முதன் முதலில் வெளியான படம் தாய்க்கு பின் தாரம். இத்திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பி பானுமதி நடிப்பில் அமோக வெற்றி பெற்றது. 1957 சகலகலா வல்லவன் ரஞ்சன் நடிப்பில் வெளியான நீலமலை திருடன் ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டது. இப்படத்தில் குதிரை, நாய் போன்ற வீட்டு விலங்குகளை நடிக்க வைத்து புதிய கதைக்களம் அமைய காரணமாக இருந்தார் எம்எம்ஏ சின்னப்பதேவர். சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா. தேவர் பிலிம்ஸ் மூலம் தாய் சொல்லை தட்டாதே, அரசியலங்குமரி, தர்மம் தலைகாக்கும், வேட்டைக்காரன், குடும்பத் தலைவன் என மக்கள் திலகம் எம்ஜிஆரை வைத்து அதிக எண்ணிக்கையில் படங்களை தயாரித்த பெருமை சின்னப்ப தேவருக்கு உண்டு. விலங்குகளை வைத்து தேவர் தயாரித்த நல்ல நேரம், கோமாதா என் குலமாதா, வெள்ளிக்கிழமை விரதம், ஆட்டுக்கார அலமேலு உள்ளிட்ட படங்கள் அனைத்தும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயின. தமிழ் மொழி மட்டுமல்லாது ஹிந்தியில் ஹாத்தி மேரே சாத்தி, கங்கா அவர் கௌரி, மா மேரா ரட்சக் உள்ளிட்ட படங்களும், புய்ப்ளூ பொன்னம்மா எனும் தெலுங்கு மொழி படத்தையும் தயாரித்து வெற்றி கனிகளை பறித்தவர் தேவர். திரைப்பட தயாரிப்பில் தமக்கு கிடைத்த லாபத்தை தமது விநியோகஸ்தர்களுக்கு பகிர்ந்தளித்தவர் சின்னப்பதேவர். வாயில்லா ஜீவன்களையும் நேசித்து அன்பையும் பண்பையும் வெளிப்படுத்திய தேவரின் நினைவுகள் இன்றளவும் ரசிகர்கள் மனதில் நிலைத்திருக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. தேவர் என்ற ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் தந்தது இந்த கோவை. அவரை பத்தி சொல்லணும்னா, திரு ராஜாராம் சார் முன்னாள் சபாநாயகர் ஒரு சொன்னாரு, அப்போ ஒரு நகைச்சுவை நடிகர் வந்து மறைஞ்சிட்டாரு, அவர் குடும்பத்துக்கு ஒரு வீடு கொடுக்கணும், அப்போ மற்ற தொகையெல்லாம் அரசாங்கம் கொடுக்கும், ஒரு 50,000 சினிமாக்காரர்கிட்ட வசூல் பண்ணுனாங்களாம். அப்போ ஒரு குடிசை மாற்றத்துறை அமைச்சர், அப்போ அவர் 50,000 வந்து 25,000 வசூல் பண்ணிட்டாரன். இப்ப வாக்கிங் போகும்போது திரு தேவர் அவர்கள் அந்த பக்கம் வாக்கிங் வந்தாரா, ராஜாராம் சாரை பார்த்து என்ன யார் என்னால காணணும், இல்ல இல்ல சினிமாக்காரர்கிட்ட வசூல் பண்ணும், ஒரு 25,000 வசூல் ஆயிடுச்சு எனக்கு நகைச்சுவை நடிகர் கொடுக்கறதுக்கு, இன்னொரு 25,000 வசூல் ஆகணும், நாளை கூட உங்க வீட்டுக்கு வரதா இருக்கேன். மறுநாள் ராஜாராம் சார் புறப்பட்டு படி இறங்கும் போது தேவர் ஐயா வந்து மேல வரம் ஃபுல்லா சந்திரம் பூசிட்டு அந்த துண்டோட வந்து, இதே நான் வரணும் வீட்டுக்கு, நீங்க வந்துட்டீங்க என்ன, ஒரு பொட்டலம் கொடுத்தாரா, அதுல பார்த்தா 25,000 பணம் இருக்கா.
மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியே கொடுத்தது 25,000 ரூபா, தேவர் மட்டும் கொடுத்தது 25,000 ரூபா. இதுக்கு ஏன் நீங்க வரணும்? நான் வந்திருப்பேன் உங்க வீட்டுக்குன்னா. தேவர் அவர்கள் சொன்னது, முருகனுக்கோ நடிகனுக்கோ